தலையங்கத்தில் அரசின் சார்பில் அழித்து வைக்கப்படும் கோப்புகளுக்கு கையெழுத்து போடுவது மட்டும்தான் வேலையாகும் அதனை கூட ஒழுங்காக செய்யாமல் வேறென்ன வேலை அவருக்கு இருக்கிறது சனாதன பஜனை பாடுவதை விட்டுவிட்டு தனது வேலையை மட்டும் ஒழுங்காக அவர் பார்க்க வேண்டும் திராவிடம் திருக்குறள் வள்ளலார் ஆகிய கருத்துகளுக்கு எல்லாம் தவறான பொருள் சொல்லிக்கொண்டு இருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி இப்போது கூசாமல் பொய் சொல்லிக் கொண்டு இருக்கிறார் ஆரியத்தின் குணமே அதுதானே அதிமுக ஊழல்வாதிகளை காப்பாற்ற அவர் நடத்திய சதி செயல்கள் பொதுவெளியில் அம்பலமானதும் பொய் சொல்ல தொடங்கிவிட்டார் ஆர் என் ரவி இந்த பொய்களுக்கு ஆளுநர் மாளிகையை பயன்படுத்துவது அரசியல் சட்டத்தையே அவமதிப்பதாகும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையானது ஆளுநர் ஆர் என் ரவியின் முகத்திரையை கிழித்தது ஊழல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கிட இசைவு ஆணைக்காக அனுப்பப்பட்ட கோப்புகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதையும் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதையும் குறிப்பிட்டு அதற்கு உரிய அனுமதியை தாருங்கள் என்று ஆளுநரை கேட்டு இருந்தார் சட்ட அமைச்சர் ரகுபதி முன்னாள் அதிமுக அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா ஆகியோர் குட்கா மாவா விநியோகிப்பாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து இவர்கள் மீது நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு இசைவு ஆணையை சிபிஐ கோரியது தமிழ்நாடு அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை வழங்கிவிட்டது அதற்கு இசைவு ஆணை கோரும் சிபிஐ யின் கோரிக்கையை ஆளுநர் அலுவலகத்திற்கு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நாள் தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்துக்கு இந்த ஆண்டு ஜூலை வரைக்கும் பதில் இல்லை பத்து மாதங்கள் ஆகிவிட்டன பொதுவெளியில் இதனை சொன்னதும் என்ன சொல்கிறார் ஆளுநர் அவரது விசாரணையில் இருக்கிறதாம் இன்னும் எத்தனை மாதங்கள் இவர் சட்ட வல்லுநர்களுடன் விசாரிப்பார் இந்த சனாதன மேதை சட்ட மேதைகளுடன் இன்னும் எத்தனை மாதங்கள் ஆலோசனை நடத்துவாரோ தெரியவில்லை கோவை கார் சிலிண்டர் வெடிப்பில் மூன்று நாட்கள் கழித்து மத்திய முகமைக்கு வழக்கு மாற்றிவிட்டீர்கள் என்று கொதித்து போனவர்தான் இந்த பத்து மாதமாக ஆலோசித்துக் கொண்டே இருக்கும் ஆளுநர் இன்னொரு தகவலையும் சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி வெளிப்படுத்தியிருந்தார் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் முன்னாள் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே சி வீரமணி மற்றும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் மீது நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட இசைவு ஆணை கோரியது இந்த கோரிக்கைகளுக்கு மாநில அமைச்சரவை அனுமதி அளித்து அதற்கான கடிதங்கள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் ஆளுநர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த கோரிக்கை கடிதங்களும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளன முந்தைய அதிமுக அமைச்சர்கள் மீதான எந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளிலும் நீதிமன்ற விசாரணையை தொடங்கிட தேவையான இசைவு ஆணையை இதுவரை ஆளுநர் வழங்கவில்லை என்பது குற்றச்சாட்டு கே சி வீரமணி மீதான வழக்கின் புலனாய்வு அறிக்கை வர வேண்டுமா அதனால் கையெழுத்து போடவில்லையாம் புலனாய்வு அறிக்கையை அனுப்பி வையுங்கள் என்று இவர் வாயை திறந்து அரசிடம் கேட்க வேண்டியதுதானே சனாதானத்தை ஆதரித்து நித்தமம் உளறிக்கொண்டு இருப்பவருக்கு இதை கேட்க என்ன தயக்கம் இருக்கிறது இப்படி ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் ஏன் அனுமதி தரவில்லை என்று சொன்ன பிறகுதானே இது வெளியில் தெரிகிறது கே சி வீரமணி மீதான ஊழல் வழக்கு கோப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அன்றே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இறுதி விசாரணை அறிக்கை முழுமையாக இருக்கிறது எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான ஊழல் வழக்கு தொடர்பான கோப்புகள் கடந்த மே பதினைந்தாம் தேதி அன்றே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது அதிலும் லஞ்ச துறையின் இறுதி விசாரணை அறிக்கை முழுமையாக இருக்கிறது இந்த கோப்பை பெற்றுக்கொண்டதாக ஆளுநர் மாளிகை ஒப்புதல் கடிதம் கொடுத்திருப்பதாக சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி சொல்லியிருக்கிறார் ஆனால் எந்த கடிதமும் வரவில்லை என்கிறார் ஆளுநர் அப்படியானால் இவருக்கு ஆளுநர் மாளிகையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை அங்கு வரும் கடிதங்கள் இவருக்கே மறைக்கப்படுகிறதா அல்லது இவரே மறந்து போய் விடுகிறாரா அல்லது அனைத்தையும் மறைக்கிறாரா இவரது நோக்கமும் சொல்லும் செயலும் சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கிறது தெரியாத விஷயங்களை இல்லாமல் பேசுகிறார் என்று முன்பு பலரும் விமர்சித்தார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அவர் தெரிந்தேதான் பேசுகிறார் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் அதிகாரம் என்பது ஆளுநரிடமிருந்து பறித்து முதலமைச்சருக்கு வழங்கும் கோப்புக்களை மட்டும் நிறுத்தினால் தனது அதிகாரம் பறிப்போகாமல் இருக்க கையெழுத்து போட மறுக்கிறார் என நினைக்கலாம் ஆன்லைன் சூதாட்டத்தில் அவர் ஆடிய அரசியல் சூதாட்டம்தான் மிக மிக விவரமானவர் ஆளுநர் என்பதை அம்பலப்படுத்தியது இப்போது ஊழல்வாதிகளை காப்பாற்றவும் செய்கிறார் ஆளுநர் இது அவரை முழுமையாக அடையாளப்படுத்தி அவரது முகத்தெறியை கிழிப்பதாக அமைந்திருக்கிறது இந்த ரகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டார்கள் என்று முரசொலி தலையங்கம் திட்டியுள்ளது